பலகரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு வருகிற ஜனங்கள் ஒரு பெரிய விடுதலையோடு கூட கடந்து போகணும். ஏதோ வந்தோம் போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆராதனைக்கு வந்துட்டா அவருடைய பிரசன்னத்தை பார்க்காம போகக்கூடாது. அதுக்கு நம்மளை செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய கரங்களிலே நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஆண்டவரே நான் வெறுமையானவன், என்னை பயன்படுத்திக்கிங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, என்னோடு கூட இடைப்படுங்கப்பா, நம்ம கேட்கிற போது உண்மையாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி, ஒரு நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தருடைய மகிமை இங்கே இறங்கட்டும். ஹல்லேலூயா, தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் மறைத்துக் கொள்ள முடியாது. ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தரும் தேவனை தரிசிக்க முடியாது. நம்ம என்னதான் பாடினாலும் ஆடினாலும் என்ன செய்தாலும் சரி, நமக்குள்ளே அந்த பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால், தேவ அன்பு நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால், தேவ கிருபை நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால், தேவ வல்லமை தேவ அபிஷேகம் நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால், நம்ம தேவனுடைய நாமத்தை தரிசிக்கவே முடியாதுங்க. ஆகவே கர்த்தர் சொன்னால் பரிசுத்தம் உள்ளவன் என்ன பண்ணுமா, என்ன பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்யற செஞ்சுக்கிட்டோமா, நீ ஏன் கவலைப்படுற, பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நம்மளுக்கு இல்ல, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனை தேவனுக்கு மாத்திரம்தான். அவரை மாத்திரம் நினைச்சு பார்த்து கொண்டே இருங்க, அவரை மாத்திரம் துதித்து கொண்டே இருங்க. உள்ளத்தில் ஆழ தாண்டவரே, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. அல்லேலூயா, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. Hallelujah.
ஹalleluya ஹalleluya அவரை ஆராதிக்கப்பட மகிமை அவர் நிரப்பினும் ஹalleluya அப்ப ஆராதனையில நம்ம நிக்கும் போது எப்படி தெரியும் ஆண்டவரே என்னோடு கூட என்ன செய்ய சித்தமா இருக்கு இன்னைக்கு என் கூட என்ன பேச சித்தமா இருக்கீங்க எனக்கென்று ஆண்டவரே இந்த ஆராதனை எனக்கு என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே அந்த தாகத்தோடு கூட நிற்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார் நேற்று தினத்தில் ஒரு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஐயா இறந்துட்டாங்க அப்புறம் அவர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவருடைய பாக்ஸ் வச்சிருக்காங்க அது பக்கத்துல ஒரு கேலண்டர் போட்டிருக்கு என்னத்தனமா போட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் அந்த ஐயா படுக்க வச்சிருக்காங்க அந்த கேலண்டர்ல போட்டிருக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும் நம்ம அதை பார்த்து சொல்ல முடியும் ஐயா உங்க துக்கம் சாமா தங்கச்சி இருக்கிறவங்களே பார்த்து உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆனால் மாறும் மாறும் அவங்களுடைய துக்கம் சந்தோஷம் மாறும் எப்போ மாறும்னா ஆண்டவரோடு கூட இருக்கும்போது ஹல்லேலூயா அவரை ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய கிருபை இறங்கும் தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவருடைய வல்லமை நிரப்பும் ஹல்லேலூயா ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே என்று சொல்லப்பட போறோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுநீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுநீரே பிரியம் நீரே வீடி வெள்ளியே எந்த பிரியம் நீரே என்றென்றும் வாழ்த்திடுவே என்றென்றும் வாழ்த்திடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே யாவும் முடங்கிடுமே முழங்கால் யாவும் முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடுவே உம்மை மகிழ்வுடன் துதித்திடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே முடிவில்லா ராஜ
ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவேன், நான் அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நிறைய அறிக்கையெல்லாம் பார்க்கலாம்ல, எலெக்ஷன் டியூட்டி, எலெக்ஷன் வரப்போது அடுத்த மாதம் 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க, இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இல்லை என்ன பண்ண போகிறேன். இப்போ நீ காலைல பேப்பரில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய காரியங்க சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், அது நிரந்தரம் இல்லை. ஆனால் இயேசுவாமி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, சிறுவிலே வெட்டி சிறந்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லை, உன் சாபங்கள், உன் பாவங்கள், உன்னுடைய தரித்திரங்கள் எல்லாமே, உனக்கு நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, சிலுவையில் வெட்டி சிறந்துட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் அப்படி தேவன். இந்த உலகத்தில் அநேகர் என்ன காரியங்களை சொல்லலாம், அநேக காரியங்கள் நிறைய உட்காரலாம், ஆனால் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாத தேவன், நம்மோடு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், யார் மேல பற்றுதலா இருக்கணும், எத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருக்கோம், யோசிச்சு பாரு, நான் தேவன் மேல மாத்திரம் தான் பற்றுதலா இருக்க மாட்டோம், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், நல்லவர் ஒருபோதும் கைவிடார். அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. என் இயேசு என்னை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லுங்க. உள்ள ஆழத்தம் கைகளை தட்டி நல்லா உற்சாகமா பாட போகிறோம், தேவ மகிமை இறங்க போகுது. ஹல்லேலூயா. என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்க கூட சார் ஒருமனப்பட்டா போதும், அவன் மத்தியில வருவன் சொன்ன இன்னைக்கு நம்ம இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். இந்த ஆராதனை கர்த்தருடைய மகிமை நீங்க பார்க்காம போவதே இல்லை சொல்லுங்க. உள்ளத்தில் ஆழத்தை சொல்ல இல்ல, என் ஜனங்கள் விடுதலையோட போக போறாங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு தொலை தூரத்துல இருந்து பார்த்து கொண்டு அநேகர் பார்த்து கொண்டு இருப்பாங்க, வியாதியோடு கூட பலவீனத்தோட கூட பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்க போகிறார். ஆமென். விசுவாசத்தோட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து அமைப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், எஸ் மகிமை இறங்க காண்பவர். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார்,
கண்ணீரை காண்கின்றார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிற உலகத்தாகந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை விதிப்போம், சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை விதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, விசுவாசிகள் கூட நாம் ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மெய்திப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மெய்திப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மெய்திப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம், எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, வல்லமை அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மெய்திப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், அல்லேலூயா, சத்தானை மெய்திப்போம், ஆண்டவரே மகிமை, தேசத்தை சுதந்தரிப்போம், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், நல்ல கைகளை தட்டி ஆண்டு நன்றி சொல்லாமா, ஒரு நாளும் ஒருபோதும் நான் உன்னை விலகுவதில்லை, உன்னை கைவிடுவ சொன்னதே அப்படி, இன்றைக்கு அவர் நம்மோடு கூட உன் பக்கத்தில் இருக்கிறார், ஹல்லேலூயா, உன்னோடு கூட ஆராய்ச்சி கொண்டிருக்கார், நமக்கு தெரியுதில்லை, உன்னை விட்டு விலக மாட்டேன் சொன்ன தேவன், உன்னை கைவிட மாட்டேன் சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிறாருங்க, நம்ம தான் இந்த உலகத்தை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கலங்கி போய் ஐயோ என் சூழ்நிலை இப்படி கலங்குறோம், ஆனால் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மோடு பேசுகிற தேவன் இன்றைக்கு கர்த்தர்களோடு பேசுவார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம ஆராதனை ஆரம்பிக்க போகிறோம், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இயேசுப்பா இந்த ஆராதனைக்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, அப்பா என்னை தகுதிப்படுத்துங்க சுவாமி, சென்ற வாரம் முழுவதும் என்னெல்லாம் நடந்துச்சு என்பதை ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க, எவ்வளவாய் ஒரு வேளை ஆண்டவரை விட்டு விலகி போயிருப்போமானால் இந்த நேரத்துல நாம் ஒப்புரவாகி அப்பா உம்மை ஆராதிக்கும்படியான தகுதி பரிசுத்த அலங்காரம் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் சுவாமி, இந்த நாளில் கர்த்தருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் காலையில கர்த்தருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது, இந்த நாளில் இருக்கிற அந்த புதிய கிருபைனால இயேசுப்பா என நீங்க தகுதிப்படுத்துங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நேற்று தினத்துல ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன், ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து என்ன பாருங்க, நரகத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அதற்கு தகுதியானவர்கள், புரிஞ்சுதா, நரகத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அதற்கு தகுதியானவர்கள், ஆனால் பரலோகத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் தகுதியானவர்கள் அல்ல,
மாறாக கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். Do you know, if we get to heaven, it's not because of our worthiness, நம்முடைய தகுதியினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால தான் நம்ம பரலோகத்திற்கு செல்வோம். ஹல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம கேட்க போறோம். அப்பா கிருபை தாங்கப்பா. கரங்களை வானத்துக்கு நேரா நீட்டி சொல்லுங்க. அப்பா அந்த கிருபை எங்களை பரலோகம் சேர்க்கும். அந்த கிருபையை எங்களுக்கு தாங்கப்பா. கர்த்தருடைய கிருபைகள் அருமையானவைகள் என்று வசனம் சொல்லுகிறது. கிருபை தாருமே, கிருபை தாருமே, புது கிருபை தாருமே, இந்த ஓய்வு நாளில் காலை வேளையில உம்முடைய புது கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன்ப்பா. அந்த கிருபையை தாங்க சுவாமி. கிருபை தாருமே, கிருபை தாருமே, புது கிருபை தாருமே. ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா? கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று துவங்கின தாவீது அதைக்கு முடிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்றார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த தொடருகின்ற கிருபையினாலதான் அவர் தைரியமா சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். அவருடைய கிருபை தான் நம்மளை கர்த்தருடைய வீட்டிற்கு கொண்டு சேர்க்கும். If there is a way to heaven, it's just pure grace of God. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படி அந்த தொடருகின்ற கிருபை என்னை தொடர்ந்து வரட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தொடர்ந்திடுமும் கிருபை தாருமே. அதிகாரம் 6 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனு புத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவார்கள். அப்பா ஆண்டவரை பார்த்து கேளுங்க, இசப்பா இந்த 3-2 மணி நேரம் ஆராதனை இசப்பா உம்முடைய செட்டைகளின் மறைவில் என்னை வச்சு மூடிக்கொள்ளுங்க. அப்பா லார்ட், ஐ வாண்ட் டு சிட் அண்டர் யுவர் விங்ஸ். அப்பா உம்முடைய செட்டைகள் கீழே ஓ நான் அடைக்கலம் புகுந்து கொள்ளும்படியாய் நான் வந்திருக்கிறேன். அப்பா உம்முடைய அருமையான கிருபை என்னை மூடி கொள்ளட்டும். ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். உம் செட்டைகளின் மறைவிலே நான் வந்தடைய அருமையான உம் கிருபை தாருமே. அருமையான